Hello friends, welcome back to Fatafat Samayal. நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி, ஜாப்பனீஸ் கிரேவி, ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் தேவையான பொருட்கள். இதில் சிக்கன், மட்டன், இறால் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி இறால் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் சிக்கனில் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணி உருக்கிக்கலாம். பட்டர் உருகினதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் இல்லை கறி மசாலா தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதும் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு ரெடிமேட் மசாலா க்யூப் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி இதை வீட்லேயே ரெடி பண்ணுறோம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 கப் அளவுக்கு சோள மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோள மாவு மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றா சேர்ந்து வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வரும். இது தனியாக இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்லி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இன்றைக்கி வதங்கினதும் நறுக்கி வச்சுருக்க 1 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 1 கேரட் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணது, 100 கிராம் அளவுக்கு இறால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இறால் எடுத்திருக்கேன், பட் சிக்கன்லேயும் ரொம்ப சூப்பராக இருக்கும். லோ ஃப்ளேமில் லைட்டாக வதங்கினதும் 200 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மசாலாலையும் சேர்த்துருக்கோம் நம்ம. இப்போது மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற மசாலாவை கொதிக்கிறதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக கரைஞ்சி கிரேவி இந்த மாதிரி திக்காக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 5 to 10 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்ம திக்கான ஜாப்பனீஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. 1 பிளேட்டில் 1 பக்கமாக ரைஸும் இன்னொரு பக்கம் கிரேவியும் தனியாக இந்த மாதிரி தான் சர்வ் பண்ணுவாங்க ஜப்பானில். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மசாலாஸ் தான் சேர்த்துருக்கோம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாசஸும் ஆட் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபட்டாஃபட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.